ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது அமெரிக்காவினை புரட்டி போட்ட ஐடா புயல் பற்றி. அமெரிக்காவினுடைய நியூயார்க், பென்சிலிவினியா உள்ளிட்ட மாகாணங்களில் ஐடா புயல் பெரும் பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்குதான். இந்த புயலால் பலர் உயிரிழந்தும் இருக்கிறார்கள். நியூ ஜெர்சி, நியூயார்க் உள்ளிட்ட பல பகுதிகளில் 90 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடும் மழை பெய்திருக்குதான். இந்த மழையால் குடியிருப்புகளில் நீர் உட்சென்று குடியிருப்புகள் நீருக்குள்ள மூழ்கியும் காணப்பட்டதா. இது மட்டுமல்லாமல் மக்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்தும் இருக்கிறார்களா. அமெரிக்காவில் கடந்த சில மாதங்களாகவே வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட இந்த நிலையில் தற்பொழுது என்றும் இல்லாத அளவுக்கு மழை கொட்டி தீர்த்து இருக்குதா. இந்த ஐடா புயலானது கடந்த ஆகஸ்ட் 27 வலுப்பெற்று பாதிப்பினை ஏற்படுத்த தொடங்கியது. அத்துடன் நியூயார்க், நியூ ஓர்லியன்ஸ் ஆகிய மாகாணங்களில் கட்டடங்கள் சரிந்து விழுந்ததோடு மின் கம்பங்கள் அறுந்து விழுந்து பெரும் சேதத்தினை ஏற்படுத்தி இருக்குது. அத்துடன் மிசூரி, மிசிசிப்பி நதிகளில் கொள்ளளவும் அதிகரிச்சு இருக்குதான். ஆகஸ்ட் 26 தாளவுக்கமானது வலுப்பெற்று ஆகஸ்ட் 27 தென் கியூபா ஊடாக நகர்ந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதா. இந்த புயல் வீசுகின்ற போது அதனுடைய காற்றின் வேகத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மணிக்கு 240 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதா. இந்த ஐடா புயலால் 50 பில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பு ஏற்பட்டு இருக்குது. இந்த ஐடா புயலால் வெனிசுவேலா, கொலம்பியா, ஜமேக்கா தீவுகள், கன்மென் தீவுகள், ஹியூபா, அமெரிக்காவினுடைய ஹோஸ்டல் சைட்ஸ், அமெரிக்காவினுடைய கிழக்கு பகுதி, அத்லாந்திக், கனடா போன்ற பகுதிகளில் மிகவும் மோசமான பாதிப்பு நிலைமைகள் ஏற்பட்டு இருக்குதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அமெரிக்காவை புரட்டி போட்ட ஐடா புயல் பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.